அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். அவர்வே கிராஃப்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு டிஐஒய் பில்லோ குஷன் கவர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு கிட்டு. இன்றைக்கி நான் அன்பாக்சிங்க்கான வீடியோ போடுறேன். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் டிசைன். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ளார் பஞ்ச் இருக்க மாதிரியான ஒரு டிசைன். இதுதான் வந்துட்டு நம்ம அந்த பில்லோ கவரோட டாப்பில் வரப்போகிற டிசைன். ரெட் அண்ட் ஒயிட் கலரில் ஃப்ளாரும், க்ரீன் வித் எல்லோவில் லீஃபும், அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு லைட் சாண்டல் கலரும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய கவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த ஒர்க்கிங் மேனுவல். பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லோ கவருக்கு அந்த குஷனுக்கு எப்படி வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கோ நெட்டு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைன் என்ன கலர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹேஷ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஹேஷ்க்கு வந்துட்டு தேர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஒயிட் கலருக்கான த்ரெட்டுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்ளீட்டாக இது சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது. லாங்குவேஜ் எதுவும் புரியாது நமக்கு. அண்ட் ஈவன் இங்கிலீஷில் கூட இல்லை. நம்ம இதை பிக்சரை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி என்னன்றதை பார்த்துக்கணும். ஸோ நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போது. ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கான நெட் மெட்டீரியல், நம்மளோட பில்லோக்கான ஒரு அவுட்டர் கவர் இது. ஸோ இதில் என்ன மாதிரியான பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, பிளாக் கலரில். ஸோ அதே மாதிரியான பாக்ஸை தான் நமக்கு அந்த கைட்லைனுக்கு கொடுத்துருந்த பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க. நெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னாடி வந்துட்டு ஜிப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டு நம்ம பில்லோவை வச்சுக்கலாம். ஸோ இந்த சைஸுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பில்லோ தான் வைக்க முடியும். உள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்பாஞ்ச், இந்த குஷனுக்கு வைக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சை மட்டும் வைக்க முடியாது. ஸோ நம்ம இதுக்கு தேவையான சைஸ்க்கு பில்லோ ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இதில் பாருங்கள் எப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே இங்கே நமக்கு தேவையான கிளாத்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைடு எது வருது அப்படின்றத பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இது மேலே கீழேன்ற சைட் டைரக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அடுத்ததாக என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இதுதான் நம்ம பண்ணுறதுக்கான நீடில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா வந்துட்டு மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதனுடைய டிப்பு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலி ஒரு ஹூக் மாதிரி இருக்குது, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேலே பாருங்கள் ஒரு ஹூக் மாதிரி இருக்குது, அதனுடைய கீழ் பார்ட் வந்துட்டு அதோ ஓப்பன் க்ளோஸ். இந்த மாதிரி மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அந்த த்ரெட்டை விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நாட் போட்டு மேலே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா ஹேண்டியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நீடலும் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை, லாக் பண்ணி இழுக்கிற டைப்புன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் வே தான் யூஸ்க்கு. அடுத்தது வந்துட்டு இது கொடுத்துருக்க காட்டன்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத. நமக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் தேவையான சைஸில் ஆல்ரெடி கட் பண்ணி இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எந்த கலர் எப்போ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு பண்டிலுக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்று மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா மொசமொசன்னு இருக்குது, ஒரு மாதிரி நல்லா வந்துட்டு அந்த காட்டனோட எஃபெக்ட் தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க நார்மல் அந்த காட்டன் மாதிரி இல்லை. யூஸ்வலாக வந்துட்டு காட்டன் த்ரெட்ஸ் வெளியில் வாங்கினோன்னா இந்த மாதிரி திக்னஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்குது, பட் கையில் வந்துட்டு தொட்டு ஃபீல் பண்ணும்போது இதனுடைய டெக்ஸ்சர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன மெட்டீரியல்னு தெரியல, பட் ஆனால் நம்ம வந்துட்டு லோக்கலில் கிடைக்கக்கூடிய அந்த உள்ளன் த்ரெட்ஸையுமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாடலுக்கு நம்ம போடும்போது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நமக்கு த்ரெட்டு பத்தலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு நம்ம காட்டன் த்ரெட்ஸே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் இதுக்கு குவான்டிட்டி வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை தேவைப்பட்டும் கொடுத்துருக்கிறதுல ஒன்று ரெண்டு த்ரெட்டு பத்தலை அப்படின்ற ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு இருக்க காட்டன் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் காட்டன் த்ரெட்ஸ் இதில் கொடுத்துருக்கிறத எதையும் மிஸ் பண்ணாமல் சேஃப்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு 40x40 சென்டிமீட்டர். ஸோ சைனீஸ் ப்ராடக்ட் மேக்ஸிமம் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு சென்டிமீட்டர்லேயும் இருக்கும், இன்ச்சஸ்லேயும் இருக்கும் சைஸ் மெஷர்மெண்ட்டு. ஆனால் சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சென்டிமீட்டரில் தான் சைஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது
அதை சென்டிமீட்டரா இல்லை இன்ச்சஸான்னு நோட் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான மேனுவல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்கணும், அதுக்கப்புறம் அதில் த்ரெட்டை மாட்டி விட்டு த்ரெட்டை வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த நீடலுக்குள்ளே போய் வெளியில் வருது. ஆக்சுவலி சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு எப்படின்றது கிளியராக தெரியும். நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்துட்டு ஒரு சைனீஸ் ஆப்பில் 852 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். இப்போ அந்த ஆப் பேண்ட் ஆகிடுச்சு. நான் அமேசானில் அவைலபிள் இருக்குது, பட் ரேட் காஸ்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு லிங்க் கிடச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.